إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنبيكم يا سهودر السهودر هلي، السلام عليكم ورحمة الله وبركاته. இன்று நாம் பார்க்க போவது நபி இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளுள் ஒரு சிறந்த பிரார்த்தனையை இன்று நாம் பார்ப்போம். இந்த பிரார்த்தனை அல் குர்ஆனில் 14வது அத்தியாயம். இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவர்களின் பெயராலே இருக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தின் 40-41 ஆகிய வசனங்களில் இந்த பிரார்த்தனை இடம்பெறுகிறது. இந்த பிரார்த்தனை எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு சிறந்த ஒரு பிரார்த்தனை என்று பாருங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த துஆவில் நமக்கு எத்தனை எத்தனை முன்மாதிரிகள் இருக்கின்றன என்பதை நாம் இந்த துஆவை கற்றுக்கொள்ளும் போது விளங்கிக் கொள்கிறோம். முதலில் நாம் இந்த துஆவை சரியாக அதை உச்சரித்து ஓதி நாம் துஆவை மரணமிட்டுக் கொள்வோம். ரப்பி ஜஅல்னி முகீம ஸ்வலாதி வமின் ذُرِّيَّتِي ரப்பனா வதகப்பல் துஆ ரப்பனா اغْفِرْ لِي وَلِوَالِدَيَّ وَلِلْمُؤْمِنِينَ يَوْمَ يَقُومُ الْحِسَابُ. துஆவில் ரப்பி ஜஅல்னி முகீம ஸ்வலாதி வமின் ذُرِّيَّتِي ரப்பனா வதகப்பல் துஆ. துஆவுடைய இந்த முதல் பகுதியை நாம் பார்ப்போம். அதாவது அல்லாஹுடைய உயர்ந்த திருநாமங்களில் அந்த ரப் என்ற திருநாமம், நபிமார்கள் அதிகம் துஆவுக்கு அல்லாஹுடைய இந்த திருநாமத்தை தான் பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். ரப்பி என்று சொல்லி ஆரம்பித்தார்கள், என் இறைவனே, ரப்பி ஜஅல்னி, என் இறைவனே என்னை ஆக்குவாயாக, முகீமஸ்வலா, அதாவது தொழுகையை நிலைநிறுத்துவோராக, தொழுகையை நிலைநாட்டுவோராக என்னை ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அதாவது இன்று நம்மில் பலருடைய துஆ பிரார்த்தனை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய உலகியல் தேவைகளை கேட்பவர்களாக அதிகமானவர்கள் இருக்கிறார்களே தவிர, மார்க்கத்தை நான் சரியாக நிலைநாட்ட வேண்டும், மார்க்க காரியங்களில் நான் உறுதியுடன் செயல்பட வேண்டும், நான் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக, மார்க்க விடயங்களை உரிய முறையில் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று துவா செய்பவர்கள் இன்று எத்தனை பேர் இருக்கிறார்கள். நாம் நமது அனைத்து தேவைகளை நாம் அல்லாவிடம் தான் கேட்க வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நபிமார்களுடைய துவாவில் நாம் இந்த முன்மாதிரியை பார்க்கிறோம். அவர்கள் தங்களை முழுமையாக அல்லாவுக்கு அர்ப்பணித்து கொண்டவர்கள். அப்படி அர்ப்பணித்தும் அவர்கள் அல்லாவிடத்தில் அந்த தௌஃபீக்குக்காக துவா செய்கிறார்கள். நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நான் அல்லாவிடத்தில் எனது வாழ்நாளில் நான் இப்படி ஒரு துஆவை அல்லாஹ்விடத்தில் நான் செய்தேனா, யா அல்லாஹ் என்னை தொழுகையை நிலைநாட்டுவோர்களில் தொழுகையை நிலைநாட்டுவோனாக என்னை ஆக்குவாயாக என்று துஆ செய்திருக்கிறோமா, மார்க்க காரியங்களை முறையாக நிறைவேற்றுவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக என்று துஆ செய்திருக்கிறோமா என்ற கேள்வியை நாம் ஒவ்வொரும் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்று பலர் நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது நான் எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் துஆக்களை பிரார்த்தனைகளை செய்து விட்டேன், அவைகள் எனக்கு என்ன செய்யவில்லை, அவைகள் எனக்கு கிடைக்கவில்லை என்று அங்கலாய்ப்பவர்கள் தான் இன்று அதிகம். ஆனால் அவர்கள் எதை சிந்திக்க தவறுகிறார்கள் என்று சொன்னால், எனது துஆக்கள் மறுக்கப்படுகின்ற ஏதாவது விடயங்கள் என்னில் இருக்கிறதா, எனது துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்குரிய அவ்வாறான தடைகள் ஏதாவது என்னில் இருக்கிறதா, அவற்றை நான் சீர் செய்து கொள்ள வேண்டுமே, முதலில் நான் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்க வேண்டுமே என்று சிந்திப்பவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள்.
எனவே ஒருவர் தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். தனது துவாக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு ஏதாவது தடைகள் என்று இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர், நமது தொழுகைகள் பாருங்க, தொழுகையை உரிய முறையில் நிலைநாட்டக்கூடியவராக என்னை ஆக்குவாயாக என்ற துவா எவ்வளவு ஒரு உயர்ந்த துவாவாக இருக்கிறது. அதே போன்று கேட்கிறார்கள், மமின் துர்ரியத்தி, எனது சந்ததியிலிருந்தும் தொழுகையை நிலைநாட்டுபவரை ஆக்குவாயாக என்று கேட்கிறார்கள். எனவே அந்த துவாவில் தன்னை முதன்மைப்படுத்தினார்கள். எனவே துவாவை பிரார்த்தனையை பொறுத்தவரை ஒருவர் முதலில் தனக்குரியதை அல்லாவிடம் கேட்க வேண்டும், தன்னை முற்படுத்த வேண்டும். அடுத்து இரண்டாவது தனது சந்ததிகளுக்காக கேட்கிறார்கள். தன்னோடு மாத்திரம் அதை சுருக்கி விடாமல் தனது சந்ததிகளும் தொழுகை நிலைநாட்டுவோர்களாக அவர்களை ஆக்குவாயாக என்று துவா செய்தார்கள். இன்று நறுமை சகோதரர்களே, நம்மில் எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தொழுகை ஏவக்கூடியவர்களாக இருக்கிறோம், தொழுகை ஆர்வப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். பலரும் இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருப்பதை பார்க்கிறோம். அதே அந்த பெற்றோர்கள் கேட்க வேண்டிய துவாக்களில் ஒன்றுதான் இது. என்ன? எனது பிள்ளைகள் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக எனது பிள்ளைகளை ஆக்குவாயாக. பலரும் என்ன செய்கிறார்கள்? முறைப்படுகிறார்கள், எனது பிள்ளை தொழுவதில்லை, எனது பிள்ளை தொழுவதில்லை. நாம் கேட்க வேண்டிய ஒரு துவா, ஒரு சிறந்த துவா இது. எனது பிள்ளைகளும் தொழுகையாளிகளாக மாற வேண்டுமாக இருந்தால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட இந்த துவாவில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. அதே போன்று ரப்பன வதகப்பல் துஆ, பாருங்க, திரும்ப ரப்பனா என்று சொல்றாங்க. அந்த அல்லாஹுடைய திருநாமத்தை திரும்பவும் சொல்றாங்க அந்த துவாவில். அப்ப எங்கள் இறைவனே, வதகப்பல் துஆ, எமது துவாவை அங்கீகரிப்பாயாக. ரப்பனா, எங்கள் இறைவனே, துவாவை அங்கீகரிப்பாயாக, என்னுடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்கிறான். சுபஹானல்லாஹ், பாருங்க, எனது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக என்பதையும் நாம் கேட்க வேண்டும். நாம் துஆவை பிரார்த்தனை செய்துவிட்டு, யா அல்லாஹ், இந்த பிரார்த்தனையை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்பது நாம் அல்லாஹ்வின் பால் மிக தேவையுடையவர்கள் என்பதை இன்னும் இன்னும் அது உணர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அடுத்து கேட்கிறார்கள், ரப்பன கஃபிர்லி, எங்கள் இறைவனே, என்னை மன்னிப்பாயா. இப்ப முதல் தன்னை முற்படுத்தலாம். இப்ப துவாவில் பிரார்த்தனையில் இந்த ஒழுங்கு நாம் கடைபிடிக்க வேண்டும். முதல் தனக்காக கேட்பது, எங்கள் இறைவனே, என்னை மன்னிப்பாயாக. அடுத்து வழி வாலிதெய்ய, எனது பெற்றோரையும் மன்னிப்பாயாக. எனது பெற்றோரையும் மன்னிப்பாயாக, எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோர்களையும். அதே போன்று யார்? அடுத்து வழியில் முஃமினீன், மூமின்களையும் மன்னிப்பாயாக. சுபஹானல்லாஹ், உம்மத்தின் மீது, மூமின்கள் மீது எவ்வளவு நேசம் கொண்டவராக இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு சமூகத்தின் மீது ஒரு அன்பும் அக்கறையும் ஒருவருக்கு இருக்க வேண்டும், ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டும். அவன் பிரார்த்திக்கின்ற போது அவன் தன்னோடு மாத்திரம் பிரார்த்தனையை சுருக்கி விடாமல் தனது பெற்றோர்கள், தனது சமுதாயம், முஸ்லிம் உம்மத்துக்காக அவன் பிரார்த்திக்க வேண்டும். ரப்பன கஃபிர்லி வலி வாலிதெய்ய வலி முஃமினீன் என்று கேட்கிறார். எங்கள் இறைவனை, என்னையும் எனது பெற்றோரையும் அதே போன்று மூமின்களையும் மன்னிப்பாயாக. எப்போது? யௌம யகூமுல் ஹிசாப், அங்கு அல்லாஹுடைய மன்னிப்பு அனைவருக்கும் தேவையான அந்த மறுமையுடைய நாள். அவனது மன்னிப்பின்றி எவரும் ஈடேற்றம் பெற முடியாது, அவனது மன்னிப்பின்றி எவரும் வெற்றி பெற முடியாது. அந்த நாளில் மன்னிப்பை கேட்கிறார்கள். யௌம யகூமுல் ஹிசாப் என்று கேட்கிறார்கள். யௌம யகூமுல் ஹிசாப், அதாவது கேள்வி கணக்கும் கேட்கும் நாளில் மன்னிப்பாயாக. சுபஹானல்லாஹ், அந்த மறுமையுடைய நாளில் அல்லாஹுடைய மன்னிப்பின்றி எவரும் வெற்றி பெற முடியாது. இது எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு சிறந்த துவாவாக இருக்கிறது. எனவே நாம் நமது வாழ்வில் இந்த துவாவை மரணமிட்டு ஓதி வரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே நாம் தொழுகைகளை உறுதியாக நாம் நிலைநாட்டக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த துவா நமக்கு உதவி புரியும். அப்போ எனவே இது ஒரு சிறந்த ஒரு துவாவாக, பல நல்ல விடயங்களை உள்ளடக்கிய துவாவாக இருக்கிறது. அதே நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தனது தந்தைக்காக கேட்ட துவாவிலிருந்து அவர்கள் விலகி கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். தந்தை ஈமான் கொள்ளவில்லை, நம்பிக்கை கொள்ளவில்லை என்கின்ற போது என்ன செய்து விட்டார்கள்? அவர்கள் தனது தந்தையை விட்டு அவர்கள் அல்லாஹுடைய எதிரி என்பதை அறிந்த போது விலகி விட்டார்கள். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் தனது தந்தையுடைய மன்னிப்புக்கு அவர்கள் கேட்ட அந்த வார்த்தைகள்ல முன்மாதிரி இல்லை என்றும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்ப எனவே, அதாவது நபிமார்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், நபிமார்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்கள் ஷிர்கில் இணை வைப்பில் அவர்கள் மரணித்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் என்னதான், அதே தீர்ப்பு தானே. என்ன? அவர்களுக்கு சொர்க்கம் ஹராம், அவர்கள் நரகத்தில்தான் நுழைக்கப்படுவார்கள். நாங்கள் இதுக்கு நேற்றைய வகுப்பில் அல்ல, அதற்கு முன்னால் உள்ள வகுப்பில் நாம்
அதாவது 950 வருடம் தாவா செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த துவாவை பார்த்தோம். அல்லாஹு தஆலா என்ன சொல்லவில்லை, நீங்க வந்து 950 வருடங்கள் தாவா செய்தீர்கள், எனவே உங்களுக்காக நாம் உங்களுடைய மகனை மன்னித்து விடுகிறோம் என்று அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் சொன்னான், காலயானூ இன்னஹு லைஸ மின் அஹ்லி, நூஹே அவர் உமது குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டார். அல்லாஹு தஆலா இப்படி சொல்லிவிட்டான், அவன் உமது குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. பாருங்க, அதாவது ஷிர்க்குடைய அந்த ஷிர்க் எவ்வளவு ஆபத்தானது. ஒருவன் ஷிர்க்கிலும் குஃப்ரிலும் அவன் வாழ்ந்து மரணிப்பான் என்றால் அவனுக்கு ஈடேற்றம் பெறுவதற்கு எந்த ஒரு வழியும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஷிர்க்கிலிருந்தும் குஃப்ரிலிருந்தும் நாம் எப்போதும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடியவர்களாக அதிலிருந்து நாம் முழுமையாக விலகிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த துவா ஒரு சிறந்த துவாவாக இருக்கிறது. நமது வாழ்வில் நாம் ஊதி வர வேண்டிய ஒரு சிறந்த துவா, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தக்கப்பல் துஆ ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். இவ்வளவு உயர்ந்து விளங்கிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அல்லாஹ்விடத்தில் தொழுகை நிலைநாட்டுவதற்காக பிரார்த்தித்தார்கள். எமது பிரார்த்தனை அங்கீகரிப்பாயாக என்று துவா செய்தார்கள். எமது பாவங்களை, எமது பெற்றோரின் பாவங்கள், மூமினுடைய பாவங்களை அந்த மறுமையுடைய நாளில் மன்னிப்பாயாக என்று துவா செய்தார்கள் என்றால் நாம் அனைவரும் அந்த ரப்பின் பால் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். அந்த தேவைகள் நாம் அவனிடம் முறையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் அந்த ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். அந்த முன்மாதிரியைத்தான் நான் நபிமாருடைய வாழ்விலும் நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, துவா என்ற அந்த மிகப்பெரும் ஆயுதத்தை உறுதியான நம்பிக்கையோடு பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய உண்மையான மூமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.